ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கான ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்க ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கோம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்ச தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்ற டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் வருது ஸோ நம்ம லாஸ்ட்டு நம்ம நேர்கள் கேட்ட மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பற்றி சொல்லுங்கள் அதோடய முக்கியத்துவம் என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸு அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் என்னென்னலாம் தேவைப்படுது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னால் என்னென்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க இன்னும் நீங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க அதுக்கான டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம் என் நம்ம சொத்துக்களில் சொத்து பரிமாற்றத்துக்காக தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு இதில் வந்து அசையும் சொத்து அசையா சொத்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் எதெல்லாம் அசையிற சொத்து எதெல்லாம் அசையா சொத்து ஆஸ் பர் ஜுடிஷியல் கன்சிடரேஷன் சொல்லியிருக்கேன் இந்த ஆக்ட் கன்சிடரேஷன் சொல்லியிருக்கேன் இதில் வந்து எதெல்லாம் வாங்கலாம் விற்கலான்றதையும் அதை பற்றியும் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோ வந்து எதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் எதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் இதில் என்ன இதோடய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் இதுக்கான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது இந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டியில் அதாவது இந்த ஸ்பெக்ஸ் சக்ஸேஷன் சொல்லுவாங்க சக்சிஷன்னா நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து வர தலைமுறையான சொத்துக்கள் அதில் வந்து சில டிகிரிஸ் இருக்குது இப்போ டேரக்ட் டிகிரி இன்டைரக்ட் டிகிரி நான் ஏற்கனவே ஒரு ஃபேமிலிலால் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் ஹயர்ஸில் வந்து இப்போ அப்பா இறந்துட்டாருன்னா அவங்களோட அம்மா அது ஒய்ஃபு பசங்கள் பொண்ணு பையன் பொண்ணு மருமகள் விடோவாக இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் ஹயர்ஸில் வருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சில டிகிரிஸ் அதாவது எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த ஹையருக்குள்ளே வராத எஸ்டேட்டு அப்புறமா கின்ஸ்மேன் சொல்லுவாங்க டெத் ஆஃப் எ கின்ஸ் அவங்களாம் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வர மாட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து விற்க முடியாது அதே மாதிரி ரீஎன்ட்ரி மே ரீஎன்ட்ரின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து இப்போ ஃபேமிலியை விட்டு அவங்களோட ரைட்ஸை வந்து கொடுத்துட்டு திரும்பி அந்த ரைட்ஸ்குள்ளே வராங்கன்னா அந்த ப்ராட்டிகல் ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஈஸ்மெண்ட் கென் பி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஈஸ்மெண்ட்ன்ற ஒரு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ரைட் ஆஃப் தி யூசேஜ் ஆஃப் அதர் அதர் ப்ராப்பர்ட்டி இன்னும் இப்போது நீங்கள் உங்களோட லேண்ட் இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்காக உங்களோட லேண்டை வந்து கொடுத்துட்டீங்க கவர்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது எனக்கு வேணும்னு சொல்லி திரும்பி கேட்டால் அதர் இப்போ எல்லோரும் யூஸ் ரைட் ஆஃப் த வேக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதை வந்து திரும்பி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா வந்து அதை ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போது என்ஜாய்மெண்ட் ஆஃப் அதர்ஸ்க்குன்னு கொடுத்ததும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு நீங்கள் ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ப இன்னொருத்தர் கொடுக்கணும் அந்த இடத்தினால் முடியாது ஒன்ஸ் அந்த என்ஜாய்மெண்ட் கொடுத்துட்டா கொடுத்தது தான் அது டாக்குமெண்ட் பண்ணி வழி கிரியேட் ஆகாச்சு இத்தனை வருஷமாக வழி போயிட்டுருக்கு அப்போ அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ நாட்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பொது உடமையானது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அபவ் டென் இயர்ஸ் வந்து அந்த இடத்துல வழி போயிட்டே இருக்குது அது வழியாகவே மாறிடுச்சு இன்றைக்கி வந்து அது என்னோடது வேணும்னு கேட்டிங்கன்னா அதர்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து அதை திரும்பி வாங்க முடியாது அதே மாதிரி பர்சனலி ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க சில ஓனர் வந்து பர்சனலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் சொன்னால் மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ்க்காக ஒரு லோன் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு போடுறாங்க அதுக்கு வந்து இது பண்ண முடியாது மூணு அடி சுற்றி விடணும் லைட்னிங்காக ஒருத்தர் விடாமல் கட்டுறாரு இதெல்லாம் ஈஸ்மெண்ட்டில் வரும் நான் இடம் விட்டிருக்கேன் அவர் விடலை இடம் என்ஜாய்மெண்ட்டில் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வரும்போதும் ஒரு விதியான பர்சனல் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் ரைட் டு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் நீங்கள் ஒரு ச ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ்க்காக அது வந்து ப்ராப்பர் டிவியேஷனுக்குள்ளே வரல அந்த மாதிரி விஷயங்கள் டீவியேஷன் இம்ப்ராப்பர் டிவியேஷன்னா லோன் கிடைக்காது பேங்க்கில் அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் பண்ண முடியாது பப்ளிக் ஆஃபீஸ் பப்ளிக் ஆஃபீஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னால் வந்து பப்ளிக்காக பப்ளிக் ஆஃபீஸை நம்ம எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் வந்து இந்த ஆக்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பப்ளிக் ஆஃபீஸை பண்ண முடியாது ஒரு பொலிட்டிக்கல் பெஷன்ஸ் பெண் ஸ்டைஃபன் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் வாங்குகிற ஒரு ஊதியத்தை ஒரு பென்ஷன் வாங்குறீங்கன்னா இது எனக்கு வேணால் இன்னொருத்தருக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ அதுவுமே வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இவன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூவபிள் இம்மூவபுள் இது எல்லாமே இதில் கவர் ஆகும் அதில் மூவபிள் சொல்லிவிட்டேன் இமூவபில் இன்கேஸ் நீங்கள் சேலரி வாங்குறீங்க பென்ஷன் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை இன்னொருத்தர் பேருக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கு இன்னொருத்தர் பேருக்கு அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ அன்ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க நேச்சர் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணணும்னா முடியாது ஸோ அதுதான் வந்து இதில் குறிப்பிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜென்ரலான நீங்கள் இப்படி புரிஞ்சிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இன்னொருத்தருக்கு நீங்கள் என்ஜாய்மெண்ட் கொடுத்த ஒரு விஷயங்களோ இல்லை இன்னொருத்தர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறதோ அந்த விஷயங்களை தடுக்கிறது முடியாது அதே மாதிரி ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் முடியாது உங்களுக்கு அலர்டானதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது முடியாது உங்களை தவிர வேறு யாரையும் யூஸ் பண்ண முடியாது அதுவும் முடியாது சக்ஸஸ் எல்லாம் சில ரைட்ஸ் இல்லாத டிகிரிஸில் வர சக்ஸஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ இந்த விஷயங்களுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகாது மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் கொடுத்தேன் எதுக்கெலாம் பண்ணலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இம்மோபிள் மோபலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ நன்றி நேரிலே நீ டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்களை அடுத்த சேனலையை சந்திக்கிறேன் எந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த டீட்டெயிலாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் பர்டிகுலராக இந்த டாப்பிக்குன்னு எதுனாலும் கொடுங்க அதுக்கான டீட்டெயில்ஸே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்